வணக்கமானவர்களே, கடந்த வகுப்புல துறை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? துறையில ரெண்டு துறை நம்ம பார்க்க போறோம். ஒன்னு சொல்லி சொல்லிருக்காங்களா, அடுத்த வகுப்பு பார்க்கலான்னு, அதுதான் இப்ப பார்க்க போறோம். இரண்டு துறைகள் பார்த்தாச்சு, மூணு திணை பார்த்தாச்சு, இப்போ கடைசியா உள்ள அந்த துறை செவி அறிவுணர்வு துறை. அறிவுணர்வு அப்படின்றது நீங்க நினைவுல கொண்டு வாங்க. அறிவுணர்வு அப்படின்றது பாத்தீங்கன்னா அறிவுறுத்துதல், அறிவுரை கூறுதல் அப்படின்றது அர்த்தம். அரசனாகவே இருந்தாலும், நாட்டை ஆளக்கூடிய மன்னனாகவே இருந்தாலும், அவனுக்கு ஆலோசனை சொல்வதற்கு அமைச்சரவையில மன்னர்கள் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லது கெட்டது எது அப்படின்னு சொல்லிட்டு மன்னனுக்கு எடுத்து சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டு, ஆலோசனை எல்லாம் கேட்டு மன்னன் அந்த வழி ஆட்சி நடத்தினாதான் அந்த ஆட்சி சிறப்பா இருக்கும். ஆனா நான் தான் ராஜா, எனக்கு எல்லாமே தெரியும்னு சொன்னாக்கா நாட்டை எந்த பாதையில கொண்டு போறாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த அடிப்படையில இந்த பாடல், புறநானூற்று பாடல் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, மன்னனுக்கு அறிவு செவி அவனுடைய காதல விழும்படி எடுத்து கூறுதல். அறிவுறுவு இப்படி எல்லாம் செய்யே, இப்படி எல்லாம் செஞ்சா நாடு வந்து செல்வ செழிப்போட இருக்கும் அப்படின்றத இங்க சொல்லுது. சரி வாங்க துறைக்கு போலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் நாலு தலைப்பு போட்டு நீங்க எழுதணும். முதல் தலைப்பு துறை விளக்கம், அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா சான்று, சான்று விளக்கம், துறை பொருத்தம், சான்று பொருத்தம், எப்படினாலும் நீங்க எழுதிக்கலாம். இந்த செவி அறிவுறுவு துறை அப்படின்னா என்ன விளக்கம் கேட்டீங்கன்னா, அரசன் செய்ய வேண்டிய கடமைகளை முறை தவறாமல் செய்யுமாறு, அவன் கேட்குமாறு, காதல் அவன் காதல விழுமாறு கேட்குமாறு அறிவுறுத்துதல் செவி அறிவுறுவு துறை. இப்ப உங்களுக்கு அப்பா அம்மா அட்வைஸ் பண்ணாங்க, அறிவுரை கூறுவாங்க, ஆசிரியர்கள் சொல்லுவாங்க, உங்களுடைய வீட்டுல இருக்கிற எல்டர் சொல்லுவாங்க, மூத்தவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா. அதை நீ காதல வாங்கிட்டு அதன்படி நடந்தனாக்கா உன்னை யாரும் எந்த முறையும் சொல்லாத அளவுக்கு நல்ல மாணவர்கள் சொல்லுவாங்க இல்லையா, நல்ல மனிதர்களாக உருவாகும். அதேதான் அரசனுக்கும், அரசனா இருந்தாலும் ஆண்டியா இருந்தாலும் எல்லாருக்கும் நல்லது கெட்டது கேட்டு நடந்துக்கணும் அப்படின்றத முறை வகுத்து வச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில அரசன் செய்ய வேண்டிய கடமைகள் இதெல்லாம் அவனுடைய கடமை, இதை நீ வந்து முறை தவறாது செய்யணும் அப்படின்னு சொல்லி அவனுடைய செவியில் உருமாறு அறிஞர்கள் எடுத்து கூறுவது தான் செவி அறிவுறு துறை. இதுக்கு சான்று பாடலா, இங்க ரொம்ப அருமையான பாடல் ஒரு கொடுத்துருக்காங்க. காயல் அறுத்து கவலம் பொழினோம், மனநிலை இல்லதும் பல்நாட்கு ஆகும். வயல்வெளியில எக்கச்சக்கமா நெல்லு கழிஞ்சு கிடக்குது. இதோட விளக்கம் சொல்றேன், சான்று சொல்லிட்டேன், இதோடைய விளக்கம் சொல்றேன். வயல்வெளியில பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஏக்கர் நெல் போட்டிருக்காங்கன்னு சொன்னா நிறைய இருக்கும், எது பாக்கிறதுக்கு எவ்வளவு தூரத்துல நெல் இருக்கிற மாதிரி இருக்கு. நெல்லு தான் அவ்வளவு தூரத்துக்கு தான் இருக்கு. ஏன் நம்ம அங்கேயே போய் சொன்னாதே அப்படியே பறிச்சு சமைச்சு சாப்பிடக்கூடாது, உள்ளார இறங்கி நம்ம அப்படியே பறிச்சு சாப்பிடல செய்ய முடியாது. ஏன், எல்லாத்துக்கும் ஒரு வரம் கிடையாது. நாத்து நடணும், அதுக்கு வயலுக்கு தண்ணி பாய்ச்சணும், அது வளர்ந்து வரணும், பதுக்குல முதல்ல பதுக்கு மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் நெல் குத்தணும், அது தலையை சாய்க்கணும், அதுக்கப்புறமா தான் அறுப்பாங்க அறுவடை. இப்படியே நெல் தான் உணவு தான், நமக்கும் உணவு தான், விலங்குகளுக்கும் உணவு தான். யானை, யானைக்கு எப்படி சாப்பாடு கொடுப்பாங்க, கவலம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இவ்வளவு பேர் உருண்டே உருண்டே அதுக்கு கொடுப்பாங்க. இவ்வளோ நெல் இருக்குது, நாமளே போய் சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லி ஏனோ தான் ஒரு வரைமுறை இல்லாம அந்த யானையானது என்ன பண்ணும், நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், சொல்லியிருக்கத சொல்றேன். இறங்கிய வயல இறங்கிய உணவு கிடைக்குதுன்னு சொல்லி சாப்பிட்டதுனாலே இருக்குது. நம்ம முன்னாடி கற்பனை கொண்டு வாங்க, வயல்வெளி ஒரு யானை இறங்கி சாப்பிடுது அப்படின்னு சொன்னாக்கா, ஒருவேளை ஒரு கவலை உணவு சாப்பிட்டா ஒரு நிறைவு உள்ளே மனநிறைவு அது கூட அடைய முடியாதுங்களா. ஒரு ஏக்கர் நிலம்னு சொல்றீங்கம்மா, அதுல வந்து அவ்வளவு நெல் வளைஞ்சிருக்கும், அது எப்படிமா ஒரு வாய்க்கு கூட ஒரு கவலமா கூட அமையாது. நம்ம உணவு சாப்பிட்டோமே, உணவு சாப்பிட்டு அறிஞ்சு முடிச்சோடனே உணவு சாப்பிட்ட திருப்தி நம்ம மனநிறைவு நம்மளுடைய நமக்கு ஏற்படும் இல்லையா, அந்த நிறைவு ஒரு ஏக்கர் நிலத்துல அப்படியே தானா ஏனை இறங்கி சாப்பிட்டுதுன்னா நிறைவு ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு புறவர். அது சொல்றது ஒரு காரணம், நெல் அறுத்து அதை கொண்டு வந்து அவியில் போடுறாங்களே வேக வைப்பாங்களே, வேக வச்சு அந்த அரிசிய உல வச்சு கொதிக்க வச்சு சாதமாக்கி அதுல என்ன சேர்க்கணுமோ சேர்த்து பெரட்டி கவலமா கொடுத்தாங்கன்னா அது முறையா இருக்கும். அதாவது இன்னைக்கு இவ்வளவுதான், அடுத்த வேலைக்கு இது, இது அடுத்த வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால பொருளை சேகரித்து வைக்க முடியும். அதாவது பொருள் நம்ம கிட்ட நிறைய இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து பயன்படுத்தும். இப்ப வயல இறங்கி அது சாப்பிடும் போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னாக்கா, ஒன்னு ரெண்டு வாய்க்கு தான் உள்ள போகாது, நீங்க எல்லாம் அதோடைய காலில் விதிப்பட்டு, நான்கு காலில் அப்படி போதுங்களா, காலில் விதிப்பட்டு நாசமாகிவிடும். அதாவது பொருள் வீணா போயிடும், நம்மளுடைய பார்வைக்கு நிறைய இருக்கிற மாதிரி தெரியும், அதுல வாயில போறதை விட கால மிதிப்பட்டு சாப்பிடுறதுதான் அதிகமாயிடும். அதனாலதான் அதுக்கு ஒரு கவலை உணவு சாப்பிட்டது கூட மனநிறைவு ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இங்க எதுக்கு இந்த பாடல உதாரணமா சொல்றாங்கன்னாக்கா, அரசனாகப்பட்டவனே நீ நாட்டில் வரி திரட்டும் முறையை அறிந்து, நம்மளுக்கு எல்லாரும் நம்ம வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் ஜிஎஸ்டி கட்டுற மாதிரி கட்டணும் இல்லைங்களா,
இல்ல எப்படி எடுத்து கேட்டற परसेंटेज அப்படிங்கறது அந்த வாங்குற பொருளை மென்ஷன் பண்ணிருக்கும் சோ அரசனாகப்பட்டவன் மக்கள் கிட்ட இருந்து வரி எப்படி வசூலிக்கணும் அப்படினு சொல்லிட்டு ஒரு வரையறை இருக்கும் ஒட்டுமொத்தமா இல்ல அவங்க கிட்ட இவ்வளவுத்தை கொடு நீ இவ்வளவுத்தை கட்டிதான் அப்படினு சொல்லி இந்த கந்து வட்டிக்கார வட்டி வசூல் பண்ணானே அந்த மாதிரி எல்லாம் வசூல் பண்ண முடியாது இருக்கிறவங்க கிட்ட விட்டுட்டு இல்லாதவங்க கிட்ட போய் இந்த மாதிரி எல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு வரையறை இருக்கு அந்த வரையறை அறிந்து நெறிப்படி நிரல்படி நீ வரி திரட்டணும்னு சொன்னாக்கா கோடி கணக்குல உனக்கு வரி வசூல் ஆகும் வரி திரட்டுவர் நாடும் செல்ல செழிப்போட என்ன ஆகும் தெரியுங்கக்கா வளர்ச்சி பாதையில போகும் மக்களும் மகிழ்ச்சியோட இருப்பாங்க எப்படி நெல் அறுத்து கொண்டு வந்து அவையில் போட்டு வச்சு அதை வேக வச்சு உணவா எப்படி ஒரு ஒரு கவலமா கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி நீ முறையறிந்து என்ன பண்ணணும் வரி வசூல் பண்ணணும்னு சொன்னா நாடு செல்ல செழிப்பான பாதையில போகும் அதை விட்டுட்டு யானை இறங்கி மிதிச்சு தோச்சி ஒரு வாய்க்குள்ள உள்ள போகாம கால நாசப்பட்டு போகுது அந்த மாதிரி கவனிங்க வரி திரட்டு முறை தெரியாமல் திரட்டினா நாடு வளர்ச்சி விரைவில் கெட்டடி வளர்ச்சி பாதையில போகாது விரைவில் கெட்டடி திரும்ப சொன்ன வரி திரட்டு முறை அறியாமல் அதாவது கால மிதிப்பட்டே வீணா போகுது இல்ல அந்த மாதிரி வரி திரட்டு முறை தெரியாமல் அறியாமல் திரட்டினால் நாடு விரைவில் கெட்டடியும் மக்களும் துன்புறுவர் இப்ப அந்த வயல்ல நெல் போட்டவனும் ஒண்ணுமே எடுக்க முடியாது இறங்கி சாப்பிட்டா யானைக்கும் திருப்தி இருக்காது அந்த மாதிரிதான் இங்க மக்களும் மகிழ்ச்சியா இருக்க மாட்டாங்க வரி திட்டம் வரி திரட்டுகின்ற முறை தெரியாமல் வரி திரட்டினால் அண்ணனும் வீழ்ச்சி பாட்டுக்கு போயிடுவாங்க மக்களும் துன்பப்படுவாங்க ஆகவே முறையறிந்து வரி திரட்டி செல்வ செழிப்போட நாட வளர்ச்சி பாதையில கொண்டு போய் மக்களையும் மகிழ்ச்சியோட இருக்க வைக்கிறதுக்கு நாங்க சொல்ற அறிவுரையை கேளு அப்படின்னு சொல்லிட்டு தான் சேவி அறிவுறு துறை இப்ப இங்க பொறுத்திருந்து குறை பொறுத்திருக்கு என்ன பண்ணணும் கேட்டா செவி அறிவு துறைக்கு இந்த பாடல் காயினல் அறிந்து கவலம் கொள்ளினோம் இந்த பாடல் சரியான பொருத்தம் அப்படின்றத இங்க எழுதணும் நான் சொன்ன விளக்கத்தை காதல வாங்கியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் திரும்ப ஒரு வாட்டி நினைவு கூர்ந்து படிச்சு இந்த கேள்விக்கான பதில் இதுதான் நான் சொன்னதுதான் இதை நினைவ வச்சுக்கிட்டு படிச்சு வினா கேட்கும் போது இடையில வச்சு மதிப்பெண் பெறுங்க நன்றி